ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜெப்ரிஸ் தமிழ் சேனல். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ் டப்பில் இல்லாத ஒரு அஞ்சு தரமான ஹாலிவுட் மூவிஸ் வந்து இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்களை பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறையா மூவிஸ் வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே வீடியோவாக போட்டிருக்கோம், ஸோ பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மூவிஸோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படியே நம்மளோட அதர் சோசியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல் பட்டன் நமக்கு ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோஸ்லாம் ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே மக்களே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி ஏபேக்ஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான போர் அடிக்கிற ஒரு படம், அதாவது ஐஎம்டிபிலேருந்து 3.1 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஸ்க்ரீன் பிளே லேக் இருக்கிற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதே வேஸ்ட்டு, அதனால் யாரும் தயவுசெய்து இந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஸோ பண்ணிங்கன்னா உங்கள் எம்பி தான் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த படத்தை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல போர்த்தா பார்க்க போகிற படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி மேக்ஸ் கிளவுட். இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு கேமிங் போர்ட்டல் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அவங்களே அந்த கேமுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான விண்மீன் மண்டலத்தில் ஒரு பயங்கரமான வில்லன்ஸ்கள் இருக்கிற ஒரு பயங்கரமான சிறையில் போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே தான் அவங்க நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட ஹெல்ப்போட அவங்க என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் சந்திக்கிறாங்க, கடைசியில் அந்த கேம்ல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ இப்போ தான் இந்த படம் வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் அஃபீஷியல் டப்பிங் தான், ரொம்பவே நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒரு ஒர்த்தான மூவி, பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி அட்வென்ச்சர் அனிமேஷன் மூவி ஹோட்டல் டிரான்ஸ்லவேனியா 4. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் மூணு பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படங்களை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்க்கல அப்படின்னா அந்த மூணு படத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள், அப்போ தான் ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராகலரோட கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டிராகலர் கேரக்டர் அண்ட் அவரோட மருமகன் மனுஷன் கேரக்டர். ஸோ டிராகலா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனாக மாறிடுறாரு அண்ட் அவர் மனுஷன் அதாவது அவரோட மருமகன் வந்து ஒரு மான்ஸ்டராக மாறிடுறாங்க. ஸோ அவங்க எதுக்காக மாறுறாங்க, அவங்க அப்படி மாறின பிறகு அவங்க என்னென்ன மாதிரியான காமெடியான அட்வென்ச்சர்ஸ்லாம் சந்திக்கிறாங்க, திருப்பி அவங்க நார்மல் பொசிஷனுக்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் பார்க்குறதுக்கு ஒரு செம்ம காமெடியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஸோ எல்லாருமே விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு படம், எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம்னு கூட சொல்லலாம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் அஃபீஷியல் டப்பிங்கில், டப்பிங் ரொம்பவே நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போற படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்ஸ் டிராமா மூவி, இஃப் பெல் ஸ்ட்ரீட் குட் டாக். இந்த படத்துக்கு ஐஎம்டிபில இருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட இதுவும் ஜெய்பீம் படம் மாதிரி தாங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ஆன பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஹீரோயின் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி. ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கும்போது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத கேஸில் அவங்கள குற்றம் சாத்தி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் அவங்கள எப்படி வெளியே கொண்டு வராரு, அதில் என்னென்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் சந்திக்கிறாரு, அவர் அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் பார்க்குறதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான படம், ஒரு ரொமான்ஸான படம், படத்தில் நிறையவே ஒரு சென்டிமெண்ட் காட்சிலாம் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தமிழ் டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் அஃபீஷியல் டப்பிங்கில் ரொம்பவே நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு செம்ம ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி, ஒயிட் ஹேர்டு டெவில் லேடி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட அரசன் அந்த நாட்டு மக்களை பற்றி கவலையே பட மாட்டாப்ல, அந்த நாட்டோட வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டிடுவாப்ல, அந்த நாட்டுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டாப்ல, அப்படி ஒரு அரசன். அவருக்கு வந்து ஒரு சில மேஜிக்ஸ் பவர்ஸ்லாம் இருக்குது, அந்த மேஜிக்ஸ் பவர்ஸ் எல்லாம் அடிக்கடி அவர் யூஸ் பண்ணுறதுனால அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக வந்து போயிடுது மக்களே. ஸோ அவர் ஸ்டாகிற ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாப்ல, அப்போதான் அவருக்கு ஒரு சாகாவரம் தரக்கூடிய ஒரு சிகப்பு கலர் பொருள் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அதை தேடி அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்கே அவர் என்னென்ன மாதிரியான அட்வென்ச்சர்ஸ்லாம் சந்திக்கிறாரு, கடைசியில் அந்த பொருளை அடைஞ்சு அவர் சாகாவாரத்தை அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படம் பார்க்கறதுக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம் மக்களே. ஸோ இந்த படம் இப்போ தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் அஃபீஷியல் டப்பிங்கில் ரொம்பவே நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்த்தான படம். ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
சரி ஓகே மக்களே, இந்த படங்களை பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அமுக்க அமைக்கி விட்டுருங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட செகண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.